வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, TNPGTRB ஜுவாலஜியில யூனிட் 5 ஜெனட்டிக்ஸ் பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நம்ம சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல பை பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல மேல ஒரு ஐ பட்டன் வரும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சாரி இங்க நான் டிரா பண்ண மறந்துட்டேன், சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பிரஷன் இந்த இதுல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொன்ன உடனேயே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ட்ரோசோஃபிலாவில் வந்து டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் முதல்ல செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு குரோமோசோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளோட பாடியில எடுத்துக்கிட்டோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். என்னென்ன டூ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்னு வந்து ஆட்டோசோம்ஸ், இன்னொன்னு வந்துட்டு அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது ஆட்டோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீன் இருக்குது இல்லையா, இதுலயும் ஒரு டைப் ஆஃப் ஜீன் தான் இருக்கும், இதுலயும் டைப் ஆஃப் ஜீன்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆட்டோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து டிட்டர்மைன் தி சோமாட்டிக் கேரக்டர்ஸ், அதாவது உடல் செல்களை உடல் பண்புகளை நிர்ணயம் செய்யறது தான் வந்து இந்த உடல் குரோமோசோம்னு சொல்லக்கூடிய ஆட்டோசோம்களோட வேலை. இதுக்கு இன்னொரு பேர் உடல் குரோமோசோம் அப்படின்னு சொல்வோம், ஆர் சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்வோம். அல்லோசோம்ஸ் அப்படின்னா இந்த அல்லோசோம்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இது என்ன பண்ணுது, எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. அதனால இந்த அல்லோசோம்களை வந்து நம்ம பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது சம் ஆஃப் த ஜீன் பிரசன்ட் இன் அல்லோசோம் விச் டிட்டர்மைன் த சோமாட்டிக் கேரக்டர், அந்த ஜீன் வந்து சில சோமாட்டிக் கேரக்டர்ஸையும் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ செக்ஸ் குரோமோசோம்ல வந்து எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க, செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் ஏதாவது குறைபாடு இது வந்துட்டு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதை தான் நம்ம எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த ஜீன்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னா டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னாக்க, அதை வந்து நம்ம எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அதே குரோமோசோம்ஸ் எக்ஸ் ஒய்ல ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னாக்க, அந்த டிசீஸை நம்ம XY linked genes அப்படின்னு சொல்வோம். இதே இது Yல present ஆயிருந்துச்சுன்னு சொன்னாக்க, அதை வந்து Y linked genes அப்படின்னு சொல்வோம். அதுதான் நம்ம holentric genes அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த sex linked genes வந்துட்டு நான் ஹோமோலோகஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த நான் ஹோமோலோகஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோமோட நான் ஹோமோலோகஸ் பார்ட்ல தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. இந்த ஜீன்ஸ் வந்து செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ இது வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் லைக் அல்லோசோம்ஸ்ல தான் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஸோ த ஜீன்ஸ் லொக்கேட்டட் ஆன் அல்லோசோம்ஸ், அல்லோசோம்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம செக்ஸ் குரோமோசோம்ஸ் சொல்றோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செக்ஸ் ஜீன், அதனால நம்ம செக்ஸ் குரோமோசோம், அதனால அது வந்து அல்லோசோம்ஸ் அப்படிங்கிற ஜீன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. தே மேபி டாமினண்டாகவும் இருக்கலாம், ரெசசிவாகவும் இருக்கலாம், டாமினன்ட் கண்டிஷன்லையும் இருக்கலாம் அந்த ஜீன், ஆர் ரெசசிவ் கண்டிஷன்லையும் இருக்கலாம். இந்த அல்லோசோம்ல வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் லைக் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் மோஸ்ட்லி காமன் இன் மேன் வென் கம்பேர்ட் டு த ஃபீமேல், ஃபீமேலை விட மேன்ல தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா மேன்ல வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், ஆனால் ஃபீமேல ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ல இருந்தால் கெரியரா மட்டும்தான் இருப்பாங்க, ஆனால் மேல ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால இட் இஸ் காமன் இன் மேன் தென் விமன், விமனை விட மேன்ல வந்து காமனாக இருக்கு. ஸோ இட் இஸ் இன்ஹெரிட்டட் அலாங் வித் செக்ஸ் குரோமோசோம். இது வந்து எப்படி இன்ஹெரிட் ஆகுது, செக்ஸ் குரோமோசோம் வரும், அப்பா கிட்ட இருந்து மகள் வழி
அதாவது மகள் வழியாக பேரனுக்கு கடத்தப்படுது, தந்தையிடமிருந்து மகள் வழியாக பேரனுக்கு கடத்தப்படுது, அதுதான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா தாயிடமிருந்து மகன் வழியாக அந்த டாட்டர் கிராண்ட் டாட்டருக்கு கடத்தப்படுது, இன்ஹெரிட் ஆகுது, அதற்கு பேரு தான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட் ஃபாலோஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். முதல் முதல்ல கண்டுபிடிச்ச செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மென்னில் வந்துட்டு ஹீமோஃபிலியா, ஏர்லியஸ்ட் நோன் செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் இன் மேன் இஸ் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்றோம். எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1803 வருஷம் ஜான் கோட்டோ அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கு. அந்த அல்லீல் வந்து ஆப்சன்ட் இன் ஒய், ஒய் குரோமோசோம்ஸ்ல அந்த செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் வந்துட்டு ஒய்ல இருக்கிறதுல எக்ஸ்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் டிசீசஸ் பட் மோஸ்ட்லி ரெசசிவா இருக்கும். இந்த மாதிரி டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் டிசீசஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, டிசீஸ் நேமை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து அல்போஃப் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ட்ரோம். ரெண்டாவது சின்ட்ரோம்க்கு பேரு கோஃபின்லோரி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ட்ரோம். மூணாவது சின்ட்ரோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இடியோபத்திக் ஹைப்போ பாராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ட்ரோம். அண்ட் தென் ஃப்ராகில் எக்ஸ் சின்ட்ரோம். லாஸ்ட் ஒன் இஸ் ஆர்சோக்ஸ் சின்ட்ரோம். இந்த ஃபைவ் சின்ட்ரோம்ஸும் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் டிசீசஸ்னால வரக்கூடிய சின்ட்ரோம்ஸ். ஸோ இந்த ஃபைவ் சின்ட்ரோம்ஸும் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் டிசீசஸ்னால வரக்கூடிய சின்ட்ரோம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் லிங்க்ல ரெசஸிவ்ல வரக்கூடிய சின்ட்ரோம்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ் லிங்க் ரெசஸிவ் டிசீஸ், இதில் தான் நம்ம நிறைய டிசீசஸ் வந்து படிச்சிருப்போம். நீங்கள் நிறைய டிசீசஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கூட படிச்சிருந்திருப்பீங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, கலர் பிளைண்ட்னஸ். இதை நம்ம டீடைலா கூட நம்ம பின்னாடி அடுத்த வீடியோல பார்ப்போம். செகண்ட் டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ரெசஸிவ் டிசீஸ்ல எக்ஸ் லிங்க்டு ரெசஸிவ் டிசீஸ்ல ஹீமோஃபிலியா. இந்த ரெண்டு டிசீஸையும் நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அடுத்தது லீஷ்னியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிண்ட்ரோம், ஹண்டர் சிண்ட்ரோம், டச்சன் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்டின்னு சொல்லக்கூடிய டச்சன் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ் லிங்க்டு ரிசஸிவ் டிசீசஸாக நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒய் லிங்க்லையும் டிசீசஸ் வரும். அந்த ஒய் லிங்க்டு டிசீசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இது வந்து மேலில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒய் குரோமோசோம்ஸ் வந்து மேல்ஸில் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல்ஸில் இருக்காது. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் மேல்ஸ், மேலில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒய் லிங்க்டு டிசீசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஹைப்பர்ட்ரைகோசிஸ். அதாவது ஹைப்பர்ட்ரைகோசிஸ் அப்படின்னா என்னன்னா, மேல்ஸில் மட்டும்தான் அந்த காதில் வந்து நிறைய ஹேர் க்ரோத் வந்துட்டு இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஹைப்பர்ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மேல்ஸில் தான் இருக்கும். செகண்ட் டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இக்தியோசிஸ் ஹிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ், அதாவது ஸ்கேலி ஸ்கின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது மோஸ்ட்லி மேல்ஸில் தான். அடுத்தது ஹிஸ்டோ காம்பிட்டபிலிட்டி ஜீன்ஸ், மேல்ஸில் தான் அதிகமாக இருக்குது. டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஜீன்ஸ், இதெல்லாமே வந்து இந்த ஒய் லிங்கில் தான் இருக்குது. இதே மாதிரி எக்ஸ் ஒய் லிங்க்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சிரோடர்மா பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஸ்கின் வந்து லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது, அதுதான் வந்து நம்ம சிரோடர்மா பிக்மெண்டோசிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் எக்ஸ் ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், மூணாவது வந்து நெஃப்ரிட்டிஸ். இந்த மூணுமே வந்துட்டு எக்ஸ் ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸாக வந்து நாம் பார்க்குறோம். அடுத்தது இந்த செக்ஸ் லிங்க்டில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஒன்று வந்துட்டு கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கிறோம் செக்ஸ் லிங்க்டு. ஒன்று வந்துட்டு கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு, இன்னொன்று வந்துட்டு இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இதில் கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே வந்து நான் ஹோமோலோகஸ் பார்ட், எக்ஸ்லையும் ஒய்லையும் இருக்கக்கூடிய நான் ஹோமோலோகஸ் பார்ட் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்படியா இருந்துச்சுன்னா தான் அது வந்து கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டாக இருக்கும். இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு எடுத்தோன்னா, இங்கே வந்துட்டு
எக்ஸ் ஒய்ல இருக்கக்கூடிய அந்த ஹோமோலோகஸ் பார்ட் தான் வந்துட்டு ரோல் பிளே பண்ணும். இங்க நான் ஹோமோலோகஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்கக்கூடியது தான் நம்ம கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னோம் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒன்னு வந்து ஹிமோஃபிலியா, இன்னொன்று வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் டீடைலா பார்ப்போம். இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹோமோலோகஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ரெண்டு குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிறோம், ஒன்னு வந்து எக்ஸும் இன்னொன்னு வந்து ஒய் குரோமோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சைடு வந்து அந்த ஒய் குரோமோசோமோட ஒரு சைடு பார்த்தோன்னா கோடா இருக்கும், ரெண்டுலையும் பாதி வந்து ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்கும். தட் ஹோமோலோகஸ் வித் எக்ஸ், அந்த ஈக்குவலா இருக்குது இல்லையா, தட் இஸ் ஹோமோலோகஸ் வித் எக்ஸ். அந்த கீழே பார்ட்ல தான் சான்ஸ் ஃபார் கிராசிங் ஓவர் நடக்கும். பட் அந்த மேல் பார்ட்ல பார்த்தோன்னா நான் ஹோமோலோகஸ் பார்ட், மேல் பார்ட் தான் என்னது நான் ஹோமோலோகஸ் பார்ட், அங்க ரெண்டுலயுமே கிராசிங் ஓவர் நடக்கல அப்படின்னாக்க, அந்த மேல இருக்கக்கூடிய ஜீன் இருக்குது இல்லையா, அது அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்பட்டுரும். அதுதான் வந்து இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க ஒரு ரஃப் டயக்ராம் வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு நான் ஹோமோலோகஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இது வந்துட்டு ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு எக்ஸ் குரோமோசோம், இதுல நான் இந்த மாதிரி டிரா பண்ணிருக்கேன் இல்லையா, அது வந்து ஹோமோலோகஸ் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே இது ஒரு ஒய் குரோமோசோமையும் எடுக்கிறோம், அந்த ஒய் குரோமோசோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அதோட அந்த இன்னொரு பார்ட் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்குது. அப்போ இதுல பார்த்தோன்னா ரெண்டுலையும் ஒரே மாதிரி நான் இப்படி டிரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு என்னது ஹோமோலோகஸ் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஹோமோலோகஸ் பார்ட்ல இது வந்துட்டு எக்ஸ் குரோமோசோம், இது வந்துட்டு ஒய் குரோமோசோம். அப்போ ஒரே மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான் வந்துட்டு அந்த கிராசிங் ஓவர் வந்துட்டு நடக்கும். இப்ப இந்த ரெண்டு குரோமோசோம்லையும் கீழே இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனா மேல இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரே மாதிரி இல்லை, ஏன்னா எக்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஒய்ல பார்த்தோம்னா அதோட எண்டு வந்துட்டு கர்வ்டா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரீஜன், இதை வந்துட்டு நம்ம ஹோமோலோகஸ் பார்ட் அப்படின்னு சொல்றோம், இது வந்து நான் ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஹோமோலோகஸ் வித் எக்ஸ் குரோமோசோம், திஸ் இஸ் நான் ஹோமோலோகஸ் வித் எக்ஸ் குரோமோசோம். இந்த பார்ட் வந்து எக்ஸ்ல இல்ல, அதனால திஸ் இஸ் நான் ஹோமோலோகஸ் வித் எக்ஸ் குரோமோசோம். சோ திஸ் எக்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க நான் ஹோமோலோகஸ், இதுல வந்து கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு தான் இருக்கும், இன்ஹெரிட்டன்ஸ் தான் நடக்கும், சாரி கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு தான் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹீமோஃபிலியாவும் கலர் பிளைண்ட்னஸும். இதே ஒய்ல பார்த்தோம்னா நான் ஹோமோலோகஸ் வித் எக்ஸ், ஒய் குரோமோசோம்ல வந்து சில பார்ட்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமோட ஹோமோலோகஸா இருக்கல, நான் ஹோமோலோகஸா இருக்குது. ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அண்ட் ஸ்கேலி ஸ்கின்ஸ், அப்புறம் இக்தியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேலி ஸ்கின்ஸ், இதெல்லாமே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஹோமோலோகஸ் பார்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டுன்னு சொல்கிறோம், ஏன்னா கிராசிங் ஓவர் வந்து அங்கே தான் நடக்குது, அந்த ஹோமோலோகஸ் பார்ட்டில் தான் கிராசிங் ஓவர் வந்துட்டு நடக்கும், நான் ஹோமோலோகஸ் பார்ட்டில் வந்து கிராசிங் ஓவர் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் சிமிலர், இந்த எக்ஸும் ஒய்யும் நான் ட்ரா பண்ணி காமிச்சேன்ல, அது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸ் வந்து லார்ஜர் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் பெருசாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆனால் ஒய் குரோமோசோம் பார்த்தோம்னா சின்னதாக கர்வ்டாக இருக்கும். ஸோ த லோவர் பார்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா, இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ஒய், அந்த ஒய்யோட லோவர் பார்ட்டும் எக்ஸோட லோவர் பார்ட்டும் ஒரே மாதிரி சிமிலரா இருக்கும். ஸோ லோவர் பார்ட் ஆர் கால்டு ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால லோவர் பார்ட் என்னன்னு சொல்றோம், ஹோமோலோகஸ் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஹோமோலோகஸ் பார்ட் இட் ஷோஸ் கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு, அந்த ஹோமோலோகஸ் பார்ட் ரெண்டுலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பார்ட் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது, இன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டா காமிக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் அக்கர், ஏன்னா அங்கே மட்டும்தான் கீழே மட்டும்தான் கிராசிங் ஓவர் நடக்குது. த ரிமைனிங் பார்ட் ஆஃப் நான் ஹோமோலோகஸ், மேல் பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம நான் ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தே டு நாட் கண்டைன் சிமிலர் ஜீன்ஸ், அங்கே எக்ஸ்லையும் ஒன்ல ஒய்லையும் ஒரே மாதிரி சிமிலர் ஜீன்ஸ் வந்து அங்கே இருக்கிறது இல்லை. ஸோ இட் இஸ் த டிஃபரன்ஷியல் பார்ட்
ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் கிராசிங் ஓவர். இது ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால அங்கு கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இன்ஹெரிட்டட் டுகெதர் டு த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் கால்ட் கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு. அந்த ரெண்டும் ரெண்டோட இன்ஹெரிட்டன்ஸும் டுகெதராக ஒன்றா நடந்துச்சுன்னா தான் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸில் வந்து கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு வந்து நடக்குது. செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொன்னால் யார் சொன்னது? இன்கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் ஆர் அன்கம்ப்ளீட் செக்ஸ் லிங்க்டு வந்து சொன்னது ஹால்டேன். செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொன்னாலே டிஹெச் மார்கன் தான். ஓகே, இந்த பார்ட்டோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது, தட் மீன்ஸ் இந்த 15வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண 4 யூனிட்ஸோட ஃபுல் வீடியோ செட் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் ஒன்றொன்றையும் கிளிக் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபீலியாவை பற்றி பார்க்கலாம்.